நீ பீகார் வேலையை பீகாருக்கு கொடுத்தா அவன் அங்கே வர போறான். நீங்க தான் டிஜிட்டல் இந்தியா, இந்தியா மிளிருது, உலகத்துக்கே வழிகாட்டியா எங்க மோடி ஆட்சி செய்கிறாரு. உலகத்திலே 56 இஞ்சி மார்பு கொண்ட ஒரே பிரதமர் எங்க நரேந்திர மோடி தான். எங்க நரேந்திர மோடியை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு பேசுறீங்க கச்சி ராஜா சர்மாக்களே. ஏண்டா உங்க பீகார்ல இருந்து, உங்க உத்தரப்பிரதேசம்ல இருந்து, உங்க மத்திய பிரதேசம்ல இருந்து என்ன மைத்த புடும்பதற்காக லட்சக்கணக்கில் தினமும் என் தாய்மன் தமிழ்மனுக்கு அவன் வரான். பீகார் அரசுக்கு உத்தரவு போட்டு நான் ஐஏஎஸ் அதிகாரி அனுப்பி இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமானப்படுத்துறீங்க. ஒரு குழு அனுப்பி உடனே நம்ம சீஃப் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, டிஜிபி, ஐஜி, கமிஷனர்ஸ் எல்லாம் கூடி ஐயோ வாங்க வாங்க இங்க பாரு திருப்பூர் ஆயில உங்களால நல்லா இருக்கிறான் ஒண்ணுமே ஆகல, இங்க பாருங்க ஈரோட்ல உங்களால நல்லா இருக்கிறான் ஒண்ணுமே ஆகல, இங்க பாருங்க கோயம்புத்தூர்ல உங்களால நல்லா வேலை செய்யறோம், நல்லா பானிபுரி தங்குறோம், பான்பராக போட்டுட்டு எங்க முஞ்சிலே துப்புறோம், நாங்க தொடச்சு போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பொருளாதாரம் யார் கையில இருக்கிறது? அம்பானி கையிலும், அதானி கையிலும், டாட்டாக்கள் கையிலும், பிர்லாக்கள் கையிலும், டிவிஎஸ் கைகளிலும், இந்துஜாக்கள் கைகளிலும் இருக்கிறதா இல்லையா? இந்த மண்ணில் வந்து அமர்ந்து கொண்டு சர்மாக்களும் பாண்டேக்களும் நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். பாவம் பானா போன தமிழினம், அவன் பேச்சை யூடியூப்ல லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டு கை தட்டி கொண்டு சூப்பர் பாண்டே மாமா அப்படின்றான், சூப்பர் ஹெச் ராஜாக்கள் என்கிறான். சிக்னல்லேருந்து, டிடிலேருந்து, ஆப்ரேட்டர்லேருந்து, ஜிஎம்லேருந்து, டிஆர்எம்லேருந்து, டெக்னீஷியன்லேருந்து எத்தனை பதவிகளிலும் இன்னைக்கு மட்டும் வட இந்தியர்களுக்கு கொடுக்குறான். உச்ச நீதிமன்றத்தில் 65-62 நீதிபதிகள் என்று சொன்னால் 60 நீதிபதிகளும் அவ்வாள் பார்ப்பனிய பணியா கும்பல்களின் கூட்டம். தலைவர் கலைஞர் இஸ்லாமியர்களையும், பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களையும், ஒடுக்கப்பட்ட மக்களையும், தாழ்த்தப்பட்ட மக்களையும் தன் அன்பால் கட்டி இழுத்து ஒரு சமூக நீதி கோட்பாட்டு லட்சியத்தை முன்வைத்து இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார். அவருடைய பிள்ளை மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இவற்றையெல்லாம் கேட்டு கடந்து செல்கிறார். நான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன், இனி அந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிஜேபியோடு எக்காரணத்திலும் எந்த சூழலிலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். ஆனால் பாவம் அந்த கட்சிக்கு முதலமைச்சராக இருந்தவர்கள், அந்த கட்சியின் பொதுச் செயலராக இருந்தவர்கள், அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர்கள் இந்த அண்ணாமலையிடம் போய் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்களே என்கிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ எங்களுக்கு இருக்கிறது, எஸ்டிபி கட்சிக்கு இருக்கிறது, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டான அந்த இயக்கத்தை இவர்கள் விளையாட்டு பொம்மைகள் போல் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரம் ஓபிஎஸ்க்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்ல வைக்கிறார்கள், ஒரு நேரம் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்ல வைக்கிறார்கள், ஒரு நீதிபதியிடம் இல்லை இல்லை இபிஎஸ் கூட்டிய பொதுக்குழு தான் உண்மையான பொதுக்குழு என்று சொல்ல வைக்கிறார்கள், ஒரு நேரம் ஓபிஎஸ்க்கும் அதிகாரம் இல்லை இபிஎஸ்க்கும் அதிகாரம் இல்லை, புதிதாக ஒரு பொதுக்குழு கூடி அதுக்கான தலைவரை தேர்வு செய்யும் என்கிறார்கள். எல்லா சித்து விளையாட்டுகளையும் விளையாடி இன்றைக்கு அந்த கட்சியை சிதைத்து சின்ன பின்னமாக்கி இன்றைக்கு ஓபிஎஸ் ஒரு அணி, இபிஎஸ் ஒரு அணி, சசிகலா ஒரு அணி, டிடிவி தினகரன் ஒரு அணி, அப்புறம் திவாகரன் ஒரு அணி என்று கூட ஒரு கட்சியை அவர் உருவாக்கினார். ஆக ஒரு கட்சியை 5 பிளவுகளாக பிரித்து இன்னைக்கு இந்த திராவிட இயக்கத்தினுடைய இந்த கோட்பாட்டை, இந்த லட்சியத்தை சிதைத்து இந்த சங் பரிவார கும்பல்கள் கோலோச்சுவதற்கு, அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு எல்லா முனைகளிலும் முனைந்து செயலாற்றி வருகிறார்கள். அப்படி செயலாற்றுகின்றவர்கள்தான் இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம், நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே மைப்பிற்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வட இந்தியர்கள் திட்டமிட்டு இந்த மண்ணில் இறக்கப்பட்டு பல்வேறு அரசு துறை பொறுப்புகளை தனதாக்கிக் கொள்ளுகிறார்களே, இது நியாயமா? இது ஏற்புடையதா? ஒரு மண்ணில் வாழ்கின்ற ஒரு தேசிய இன மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு உரிமைகளை, பொருளாதார பயன்களை பிற ஒரு தேசிய இனம் பறித்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்று எங்களை போன்றவர்கள் நாங்கள் கேள்வி எழுப்பினால் நாங்கள் மொழி வெறியர்கள், இன வெறியர்கள் என்று சொல்லுகிறான். திருப்பூரிலே நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய போது, ஈரோட்டில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய போது, இங்கு தமிழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், தமிழர்கள் இன்றைக்கு தொடர் வண்டியிலே பயணம் செல்கின்ற போது அவர்களை இழுத்து வீசிவிட்டு அவன் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறான், இதையெல்லாம் ஒரு மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இதை கூட உங்களுக்கு சொல்வதற்கு யோக்கியதை இல்லை என்று இன்றைக்கு இங்கு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறான்.
இந்த மண்ணில் வந்து அமர்ந்து கொண்டு சர்மாக்களும் பாண்டேக்களும் நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். பாவம் பானா போன தமிழினம், அவன் பேச்சை யூடியூப்ல லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டு கை தட்டி கொண்டு சூப்பர் பாண்டே மாமா அப்படின்றான், சூப்பர் ஹெச் ராஜாக்கள் என்கிறான். அந்த ஹெச் ராஜாக்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பேச்சு பேசியிருக்கிறான். தமிழ்நாட்டிற்கு வடவர்கள் பெருமாதிக்கத்தை வருகிறவர்களை குறித்து நீங்கள் கொய்யோ முயோ என்று கத்துகிறீர்களே, தமிழர்களே உங்களுக்கு ஆண்மை இருக்கிறதா, நாளை உங்களால் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கான வீரியம் இருக்கிறதா என்று கேட்கிறான். பாவன நாகரிகம் கருதி இங்கு மறுக்கிறேன், வீரியம் இருக்கா ஆண்மை இருக்கா இல்லை என்பதை நல்லி எல்லும் சாப்பிட்ற எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்க என்னத்த சொல்றது. பாவம் தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க, இதுக்கு மேல என்னால வேற எதுவும் சொல்ல முடியாது. பச்சையா கேட்கிறான் தமிழ்நாட்டு தமிழர்களை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் சரக்கு இல்லை, அதனால அவன் வர்றான். நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு தமிழ்ச்சிகளுக்கு பிள்ளை பெற்று கொடுக்கணும்னா கூட அவன் தான் வரணும் அப்படின்னு சொல்றான். அவன் முதல்ல எங்கிருந்து வந்தவன் உங்களுக்கு தெரியும். பாண்டேன் ஒருத்தன் அதிபுத்திசாலி பேசி கொண்டிருக்கிறானே, சாணக்கியா என்கிற ஒரு யூடியூப் சேனல் வைத்துக் கொண்டு அவன் இந்த தமிழ்நாட்டின் பூர்வீகுடி மக்களுக்கு அவன் வகுப்பெடுக்கிறான், அவன் வகுப்பெடுக்கிறான். நாம் என்ன செய்யறது? எங்க கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணியும் தந்தை பெரியாரும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் தந்தை பெரியாரின் வழி நின்று ஊட்டிய கருத்துக்களை, சமூக நீதி கோட்பாட்டுகளை எங்களை போன்றவர்களுக்கு விதைத்த பெரியார் திடல் கூட பாண்டேக்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்த வரலாற்றை இந்த மண்ணிலே நாம் பார்த்தோம். அவனெல்லாம் நம்ம மேடையில் கூட்டு சமமா பெரியார் திடல உட்கார வச்சு அவனை பற்றி, அவன் இந்த சூத்திரர்களை பற்றி பேச வேண்டும் என்று வாய்ப்பு கொடுத்தனுடைய விளைவு இன்னைக்கு ஏறி எட்டி நம்முடைய தலைமுடியை பிடிச்சி அவன் கேள்வி கேட்கறான், எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? நான் கேட்கிறேன், இன்றைக்கு கோழி பண்டிகை கொண்டாடுறான் வட இந்திய முழுக்க, யூடியூப்பில் பல கட்ட செய்திகளாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இஸ்லாமிய பெண்கள் இது போன்று வட மாநிலங்களிலே பர்தா அணிந்து கொண்டு அவர்கள் கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கு இல்லம் திரும்புகிறார்கள். அந்த திரும்புகிற இஸ்லாமிய பெண்கள் மீது இந்த சங் பரிவார கும்பல்கள் கும்பலாக மூலையில் நின்றுக்கிட்டு ஒரு 15 வயசு 16 வயசு பசங்கிட்ட பிளாஸ்டிக் பாலித்தீன் பையில் அந்த கலர் பவுடரு இந்த தண்ணீரை கலைச்சி அதை பாக்கெட் பண்ணி வாட்டர் பாக்கெட் போல் நேரம் அவங்க நெத்தியில் மூஞ்சில் அடிக்கிறான், முதுகில் அடிக்கிறான். அது வெடித்து அந்த உடை முழுவதும் நனைந்து ஓடுகிறார்கள். சில மில இஸ்லாமிய பரதானிந்த பெண்கள் ஐயோ வேண்டாமே விட்டுருங்கன்ட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சனாதன கும்பல்கள் விரட்டி விரட்டி அவர்கள் முகத்திலே இன்றைக்கு அந்த கலர் பவுடர்களை வீசுகிறான். இது இந்து பண்டிகள், இதை நம்ம எதிர்த்து விமர்சனம் செய்த உடனே நீங்க இந்துக்களை தான் விமர்சனம் செய்வீங்க, இஸ்லாமியர்களை நீங்க சொல்லவே மாட்டீங்க, கிறிஸ்துவர்களை விமர்சனம் செய்ய மாட்டீங்க. நான் கேட்கறேன், என்றைக்கு இஸ்லாமியர்கள் ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் வீதியில வந்து மற்ற சமூக மக்கள் புண்படும்படியாக நடந்து கொண்டார்கள்? பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஊர்வலம் போகின்ற போது, பள்ளிகளுக்கு செல்கின்ற போது 1000 வாழா 2000 வாழா 5000 வாழா பட்டாசு போட்டு வெடித்து அது சிதறி கண்ணில் பட்டு கையில் பட்டு காலில் பட்டு முகத்தில் பட்டு பக்கத்தில் இருக்கிற குடிசையில் பட்டு எரிந்து சாம்பலாகின்ற விழாக்களை எங்கேயாவது இஸ்லாமியர்கள் கொண்டாடினார்கள் என்று ஒரு விழாக்களை இஸ்லாமியர்கள் வரலாற்று விழாவிலே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலமாக இப்போ புதிய கலாச்சாரத்தை, அது ஒரு 25 ஆண்டு காலமாக வேகமாக ஒன்று விதைச்சிக்கிறீங்க. அது என்ன கலாச்சாரம்? விநாயகர் சதுர்த்தி. எங்கடா இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தி 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி? எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திலாம் இந்த மண்ணில் கொண்டாடப்படலை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி இங்கே இறக்குமதி பண்ணிருக்கீங்க வடநாட்டிலேருந்து. நான் கேட்குறேன், 1 டன்ல 2 டன்ல இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற வீதிகளில் இந்த 1 டன்னு 2 டன்னில் 500 கிலோ எடையில் ஒரு வீதியை முழுக்க பந்தல் போட்டு வச்சு அதுக்கு நீங்கள் படைக்கிறன்ற பெயரில், சாமி குமரன்ற பெயரில் குத்தாட்டம் போட்டு 2-piece பிராவியும் ஜட்டியும் போட்டு துணை நடிகைகளையும் ரெக்கார்ட் டான்ஸுக்காரங்களையும் கொண்டு வந்து ஆட விட்டு உங்கள் விநாயகரை ரசிக்க வைக்கிறீங்களே, இது முகம் சுளிக்கிற செயல் அல்லவா? உங்கள் விநாயகர் சாமி அதை கேட்டுச்சா?
எங்கேயாச்சும் இன்றைக்கு இறைவனை தொழுகின்ற, அல்லாவை வணங்குகின்ற, ஐந்து வேளை மூன்று வேளை தொழுகின்ற என் இஸ்லாமிய சகோதரர்கள், எந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளிலாவது இந்த பிராவியும் சட்டியும் போட்டு இந்த கூத்தாடிகளை கொண்டு வந்து இன்றைக்கு ஆட்டம் போட்டு வைத்து கைத்தட்டி ரசித்த வரலாற்றை ஒரே ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளிலே காட்டுங்க. இன்பத்திலோ துன்பத்திலோ இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லித்தரவில்லை. அது அன்பை போதிக்கிறது, சமத்துவத்தை போதிக்கிறது, சமூக நீதியை போதிக்கிறது, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறது, ஏழை மக்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று போதிக்கிறது, அவன் பொருள் ஈட்டுகிற பொருளியில் ஒரு பகுதியை அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது, உணவு தாருங்கள் என்று சொல்லுகிறது, அவன் பசியால் வாடுகின்ற போது நீங்கள் அந்த பசியை போக்குவதற்கான பணியை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், உங்கள் சனாதன நீதி என்ன சொல்லுகிறது? நீ செருப்பு போட்டுட்டு வராத, வேட்டி கட்டிட்டு வராத, நீ தோளில் பிறந்தவன், நீ தொடையில் பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன், இப்படி வர்ண சிம்மாசார கொள்கைகளை கோட்பாடுகளை உங்கள் சனாதன கருத்துக்கள் சொல்லுகிறது, உங்கள் மனுசுருதி சொல்லுகிறது, உங்கள் மனுநீதி நூல் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு அவர்கள் வணக்கத்துக்குரிய நூலாக இருக்கிற திருக்குரான் என்ன சொல்லுகிறது சொல்லுங்க. இப்ப இஸ்லாமியர்கள் வள்ளலாரை எங்கேயாச்சும், வள்ளலார் வழி வந்தவர்கள் எங்கேயாச்சும் ஒரே ஒரு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த எங்கள் மண்ணிலே அவதரித்த வள்ளலார் ராமலிங்கடிகளாருடைய அந்த பக்தர்கள் எங்கேயாவது ஒரே ஒரு இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்மாக, வன்மமாக, மோசமாக அவதூறுகளை, அசிங்கங்களை, சொற்றொடர்களை பயன்படுத்தி பேசியிருக்கிறார்களா? எத்தனை இந்து மடாதிபதிகள் இருக்கிறார்கள்! நேற்று கூட நான் இஸ்லாமியருடைய ஒரு நிகழ்ச்சியிலே, கருத்தரங்கத்திலே, மதுரையிலே கலந்து கொண்ட போது அங்கு ஒரு சித்தர் வந்து இரண்டு சமூகத்திற்குமான அந்த நல்ல செய்திகளை நூற்றுக்கணக்கிலே சொன்னார். பல்வேறு மதுரை ஆதீனங்கள், மயிலாடுதுறை ஆதீனங்கள், திருவாடுதுறை ஆதீனங்கள் எவ்வளவு நற்பண்புகளை, இந்து மதத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்து அந்த மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு சமூக மாற்றத்திற்கு, சமூக இனத்திற்கு, இணக்கத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். ஆனால் நீங்கள் சனாதனத்தின் பெயரால் இந்த மக்களை கூறு போடுவது, மாட்டுக்கறி இன்னைக்கு நேத்து சாப்பிடல, ஆட்டுக்கறி இன்னைக்கு நேத்து சாப்பிடல, என்றைக்கு மனிதன் தோன்றி விலங்குகளை வேட்டையாடி தன் பசியை தீர்த்து கொள்வதற்கு, தன் உணவு தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு, உண்ணுவதற்கு ஆரம்பித்தானோ அன்று தொட்டு காலம் தொட்டு மாட்டுக்கறி உணவாக இஸ்லாமியர்களும் மற்ற மக்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வட இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் எங்கேயாவது ஒரு மாட்டை பிடித்து சென்றால் அந்த இஸ்லாமியர்களை மாட்டை உயிரோடு வைத்துவிட்டு மனிதரை வெட்டி படுகொலை செய்தீர்கள். தப்பித்து ஓடிய இஸ்லாமியர்களை உயிரோடு பெட்ரோல் வைத்து கொளுத்தினீர்கள். காஷ்மீரில் ஒரு 12-14 வயது தங்கையை கடத்தி சென்று கற்பழித்து கொன்னீர்கள். இதுதான் உங்கள் சனாதனத்தின், இந்த சனாதனம் உங்களுக்கு சொல்லி தருவது. எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் 5 பேர் உட்கார்ந்து இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் வரலாற்றில் எந்த ஒரு காலத்திலும் இல்லாத வண்ணம் பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு வந்து சொன்னார்களே, ஒரு தீர்ப்பை கூட நாங்கள் இம்முறையாக வழங்கப்பட முடியவில்லை, ஆட்சியாளர்கள் தலையிடுகிறார்கள், பிரதமர் அலுவலகம் தலையிடுகிறது, நாங்கள் எங்கே நீதி பரிபாலனம் எங்களால் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார்களா இல்லையா? 5 லட்சம் போடவன் வேண்டாம், அம்பானிக்கும் அதானிக்கும் ரவுண்ட் அப் பண்றீங்க, 10,000 கோடிய, 5,000 கோடிய, 5,000 கோடிய, 5 லட்சம் கோடிய, இது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும், நாளை இந்தியா திவாலாகும் என்று எச்சரித்தான் ரங்கராஜ் என்கிற ஒரு இந்திய நாட்டின் கவர்னர், ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர். அவனை கூட்டு மிரட்டி கட்டாயப்படுத்தி பதவியை ராஜினாமா செய்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னீர்களா இல்லையா? உங்கள் சனாதன கும்பலுக்கு சொந்தக்காரனான ஆர்எஸ்எஸ் காரனை கொண்டு வந்து நீங்கள் அதற்கு தலைவராக நியமனம் செய்தீர்களா இல்லையா? எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? நான் கேட்கிறேன், காஷ்மீரிலே அந்த மாநிலத்து மக்கள் தம உரிமைகளை, தன்னுரிமை பெற்ற ஒரு மாநில மக்களாக வாழ்ந்த அந்த மக்களை இன்றைக்கு 3 பிரதேசங்களாக பிரித்து இரவோடு இரவாக ஒரு சர்வதிகார சட்டத்தை அந்த மக்கள் மீது திணித்து அந்த மக்களின் அபிலாசைகளை, அந்த மக்களின் தன்னுரிமை கருத்துக்களை சிதைத்தீர்களா இல்லையா? அந்த மண்ணின் உரிமைக்காக போராடிய இஸ்லாமிய தலைவர்களை நீங்கள் சிறை, வீட்டு சிறையிலே வருடக்கணக்கில் வைத்தீர்களா இல்லையா? எங்கே இருக்கிறது இந்திய நாட்டில் ஜனநாயகம்? இன்றைக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் உச்சநீதிமன்றத்தில் 65-62 நீதிபதிகள் என்று சொன்னால் 60 நீதிபதிகளும் அவ்வாள் பார்ப்பனிய பணியா கும்பல்களின் கூட்டம், இந்திய நாட்டின் 176 நாட்டிற்கான
தூதர்கள் ஒருவர் கூட சூத்திரர்கள் இல்லை, ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை, ஒருவர் கூட கிறிஸ்தவர்கள் இல்லை. ஏன்? இந்தியாவின் பிற்பட்ட மாநிலங்களிலே இருக்கின்ற சூத்திர சாதிகள் என்று சொல்லக்கூடிய எந்த யாதவர்களும் இல்லை, எந்த ராஜபுத்திரர்களும் இல்லை, எந்த சிங்குகளும் இல்லை. நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் மோடியின் அமைச்சரவையினுடைய பார்லிமெண்டினுடைய செக்ரட்டரி, இந்திய நாட்டு ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சருக்கும் கீழே இருக்கிற அமைச்சரவையினுடைய செயலாளர்கள், இந்த மண்ணில் இருக்கிற இந்திய நாட்டின் 120 கோடி மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உன்னுடைய துறையின் செயலாளர்களாக ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கின்றீர்களா? இந்த நாட்டுடைய ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ RAWRA சர்வதேச அரசியலை தீர்மானிக்கின்ற இந்த துறைகளிலே யாருக்கான அதிகாரத்தை தந்திருக்கிறீர்கள்? நாட்டுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிற இடத்தில் யாரை அமர வைத்திருக்கிறீர்கள்? நான் கேட்கிறேன், எல்லா இடங்களிலும் நீங்கள் குறிப்பிட்ட சனாதன சக்திகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். பொருளாதாரம் யார் கையில் இருக்கிறது? அம்பானி கையிலும், அதானி கையிலும், டாடாக்கள் கையிலும், பிர்லாக்கள் கையிலும், டிவிஎஸ் கைகளிலும், இந்துஜாக்கள் கைகளிலும் இருக்கிறதா இல்லையா? என் கேள்விக்கு யோக்கியதோடு, தர்மத்தோடு, நீதியோடு எங்கே ஜனநாயகம் இங்கு பாழாக்கப்பட்டிருக்கிறது? எல்லாரிடத்திலும் பொருளாதாரம் பரவலாக ஆக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்ல முடியுமா? இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு வந்து தனிப்பட்ட குடும்பங்களுக்கு குவித்தது யார்? இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி என்கிற இந்த பாசிச கும்பலின் தலைவனாக இருக்கிற நீ. ஆனால் பெயர், நீ ஒரு சூத்திரன், ஆனால் உன்னை ஆட்டி வைப்பது யார்? இங்க தமிழ்நாட்டில் கூட பல பேரை இந்த கும்பல் ஆட்டி வைக்குது. இன்றைக்கு எல்லாமே யார் கைகளில் இருக்கிறது? ஒரு காலத்தில் பத்திரிகையில், வட இந்திய தொலைக்காட்சியில் ஒரு நியாயமான கண்ணியமான டிபேட் இருக்கும், ஆனால் இன்னைக்கு எந்த டிபேட்டும் கிடையாது. சர்வதிகாரம் பார்லிமெண்ட்ல பேச முடியுதா? சர்வதிகாரம் ஒரே கூச்சல், குழப்பம், சண்டை, தகராறு. சட்டம் நினைச்சா விடுஞ்சிருந்தா போது போனா அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கு எதிராக சட்டம், சிஏ சட்டம், என்ஆர் சட்டம், என்பிஆர் சட்டம், ஒரே மொழிக்கான சட்டம், ஒரே பண்பாட்டுக்கான சட்டம், ஒரே நாட்டுக்கான சட்டம், ஒரே இந்தி மொழிக்கான சட்டம், இப்போ ஒரே ரேஷன் கார்டுக்கான சட்டம். எவ்வளவு கொடுமையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க ஒரே ரேஷன் கார்டு என்கிற திட்டத்தை எதிர்த்த தமிழ்நாடு, இங்கே இருக்கிற கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட என்னுடைய எஸ்டிபி தலைவர் நல்லை முபாராக் உள்ளிட்ட, பெஹலான் பாகை உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் கைகோர்த்து போட்டாடினோம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டை வேண்டான்னோம். ஒரே முறை தேர்தல் வேண்டாம், ஒரே தேர்தல் வேண்டான்னு போராடணும். அந்த போராட்ட களத்தில் இருந்த இன்னைக்கு நாங்கள் பங்கெடுத்து அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசின் கூட்டுறவு உணவுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நேற்று அறிவித்திருக்கிறார், தமிழ்நாட்டில் மோடியின் கொள்கையான தமிழ்நாட்டு ரேஷன் கடைகளிலே ஒரே ரேஷன் அட்டை என்கிற டிஜிட்டல் கார்டை பயன்படுத்தி வட இந்தியர்களுக்கும் இனி ரேஷன் அட்டைகளை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டு ரேஷன் கடைகளிலே வாங்கிக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்கிறோம். மிரட்டான், நடக்காத ஒரு கொலை. அண்ணன் சொன்னார், கையை வெட்டிட்டாங்க, விரல வெட்டிட்டாங்க, இல்லை, உயிரோட 12 பேரை அடிச்சு கொன்னு ஈரோட்டில், கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல தூக்கு மாட்டிட்டாங்க ஒரு அறையிலன்றான், எரிச்சு போட்டாங்கன்றான், ரயில் தண்டவாளத்தில் கண்டதனமா வெட்டி போட்டுட்டாங்கன்றான். நான் தமிழ்நாடு முதலமைச்சரை நேற்றைய தினம் சந்திப்பிற்கு முன்னே, நேற்றைய முன்தினம் சந்தித்த போது நான் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழக வேலை தமிழருக்கு உறுதி செய்யுங்கள். ஒன்றிய அரசு பதவிகளிலே 90%, மாநில அரசு பதவிகளிலே 100%, தனியார் தொழிற்சாலைகளிலே 80%, அந்தந்த மாநில மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை நிறைவேற்றுங்கள். பீகார் வேலையை பீகாருக்கு கொடுங்க, உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேசம் கொடுங்க, ராஜஸ்தான்கார வேலையை ராஜஸ்தான் கொடுங்க. இங்கே தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இந்துக்கள் என்றும், இங்கு கிறிஸ்தவர்கள் என்றும், இங்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கிற அரசு பதவிகளை 100%க்கு கிடைப்பதற்கான வேலை வாய்ப்பு உறுதி சட்டங்களை இயற்றுங்கள் என்று நான் தொடர்ந்து போராடி வருகிறேன். அண்ணா ராமகிருஷ்ணன் சொன்னாங்களே, இன்னைக்கு மதுரை ரயில்வே துறையில, திருச்சி தென்னக ரயில்வேயில, பெண்ணை பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலையில, இன்றைக்கு சமீப காலமாக மோடி பதவியேற்று வந்த பிறகு அனைத்து பதவிகளும் நிரப்பப்படுகிறது. அனைத்து பதவிகளும் வட இந்தியர்கள், அனைத்து பதவிகளும் வட இந்தியவர்கள், தாய்மொழி இந்தியாக கொண்டவர்கள். என்ன சொன்னாங்க பாரு, போய் டிக்கெட் கேட்டா அவன் ஏதோ ஊருக்கு தரான்னு,
சாதாரண சிக்னல் ஆபரேட்டர் வேலையிலேருந்து ஒரு பெண்ணு இந்திக்கார பொண்ணு பச்சை குழந்தையை வச்சுக்கிட்டு பச்சை கொடியை காட்டிக்கிட்டு நிற்குது. சிக்னல்லேருந்து டிடிலேருந்து ஆப்ரேட்டர்லேருந்து ஜிஎம்லேருந்து டிஆர்எம்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எத்தனை பதவிகளிலும் இன்னைக்கு மட்டும் வட இந்தியர்களுக்கு கொடுக்குறான். இது தப்புடா, இது சரியில்லை. அதனால் எங்கள் மக்களுக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கு, இந்த மண்ணிலே ஆண்டாண்டுகளாக மாவாழ்கிற என் இஸ்லாமிய உறவுகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு, எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்யடா, அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றடான்னு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்று நான் சொல்லலை, இந்திய முழுக்க ஏற்றுங்கன்ற. நீ பீகார் வேலையை பீகார் கொடுத்தா அவன்டா இங்கே வரப்போற. நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியா, இந்தியா மிளிருது, உலகத்துக்கே வழிகாட்டியாக எங்கள் மோடி ஆட்சி செய்கிறாரு. உலகத்திலே 56 இஞ்சி மார்பு கொண்ட ஒரே பிரதமர் எங்கள் நரேந்திர மோடி தான். எங்கள் நரேந்திர மோடியை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு பேசுகிறீங்க கட்சி ராஜா சர்மாக்களே. ஏண்டா உங்கள் பீகார்லேருந்து, உங்கள் உத்தரப்பிரதேசிலேருந்து, உங்கள் மத்திய பிரதேசிலேருந்து என்ன மைத்த குடும்பத்திற்காக லட்சக்கணக்கில் தினமும் என் தாய்மன் தமிழ்மனுக்கு அவன் வரான். நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியான்றீங்கல்ல. உலகத்தில் எல்லா எங்க அரபு ஷேக்குகளையும் போய் கட்டி பிடிக்கிறீங்கல்ல. உனக்கு யோக்கியதில் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, சொந்த மாநில மக்களை தன்னுடைய மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அகதி போல ஆயிரக்கணக்கில் குடும்பத்திலே மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இறங்குவது நான் தடுத்து நிறுத்தி மோடி, நான் ஒரு ஆண்மகன், என் தாய்மொழி இந்தியை கொண்ட அந்த மக்களை என்னுடைய தாய்மொழி மாநிலத்தில் தான் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய பிச்செடுக்க தமிழ்நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன் என்று மானமுள்ள பாலாஜி கலாக்காரர் ரோஷமுள்ளவன் சொல்வதற்கு யோக்கியம் இருக்கிறதாடா? யோக்கியம் இருக்குதா? அதை செய்ய மாட்டீங்க. வேல்முருகன் உடல் ஒழிப்பு தொழிலாளியா எதுக்குறான்? நான் உடல் ஒழிப்பு தொழிலாளியா இங்க வந்து கூலிக்கு வேலை செய்யறோம் எதுக்கல? கேள்வியா நான் வைக்கிறேன், நான் எதிர்ப்பது என்எல்சி நிறுவனத்தில் போன மாதம் 299 எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போட்டிருக்கிறான். ஒரு இஸ்லாமியம் கிடையாது, ஒரு கிறிஸ்துவம் கிடையாது, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த இந்து பொந்து சந்துன்றான கட்சி ராஜா கும்பல்கள். அந்த இந்து பொந்து சந்து எவனும் இல்லடா. வேல்முருகன் இல்லை, கார்த்தி இல்லை, நரேஷ் இல்லை, குமரவேல் இல்லை, ராமகிருஷ்ணன் இல்லை, குப்புசாமி இல்லை, கருப்புசாமி இல்லை, கருப்புசாமி பாண்டே இல்லை, முத்தையா இல்லை, முரளிதரன் இல்லை, எவனும் இல்லடா. கேட்பதற்கு யோக்கியது இருக்கிறதா? யோக்கியது இருக்கடா. நிலம் கொடுத்தவனா, வீட்டை கொடுத்தவனா, எப்படி விவசாயத்தை ஏந்து நடுவீதியில் அகதி போல் வாழ்கிறேன். 299 பதவிகளுக்கு அவன் நேரடியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறான். 299 வரை இந்திய தாய்மொழியாக கொண்ட 5 மாநிலத்துக்கு சொந்தக்காரன். இதை கேட்டா நாங்கள் இனவாதம் பேசுறோமா, இன வெறி பேசுறோமா? சென்னையில் இருக்கிற ரயில்பட்டி தொழிற்சாலைக்கு தேர்வு செய்த 1000 பேர் யார்? திருச்சி ரயில்பட்டி தொழிற்சாலைக்கு அப்ரண்டிஸ் பண்ணிக்கு எடுக்கப்பட்ட 1000 பேர் ஒருவன் கூட தென்னிந்தியனே கிடையாதுங்க. மலையாளம் கிடையாது, தெலுங்கனும் கிடையாது, கன்னடனும் கிடையாது, தமிழனும் கிடையாது, பாண்டிச்சேரிக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை நாங்கள் தட்டி கேட்டால் இவன் வருகையை மட்டுப்படுத்த வேண்டும், இதை கட்டுப்படுத்த வேண்டும், அரசுகள் இந்த புள்ளி விவரங்களை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை சொன்னால் இதை தடுப்பதற்கு அப்படியே பால நம்ம கிட்ட திருப்பிடுவது போல சொல்றான். ஐயோ ஐயோ, தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்துகிறார்கள், கோயம்புத்தூர் அடிக்கிறாங்க, ஈரோட்டில் கொண்டு போட்டாங்க, அங்க திருப்பூர்ல கொண்டு போட்டாங்க சொல்லி நான் கேட்கிறேன். இந்தியா இறையாண்மை உள்ள நாடு. ஏண்டா உங்க இந்தியாவுக்கு மட்டும்தான் இறையாண்மை இருக்குமா? 7 கோடி தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் தமிழ்நாடு அரசுக்கு என்று இறையாண்மை இருக்காதாட மானங்கட்ட பயல்களே? நான் கேட்கிறேன், அமித்ஷா உத்தரவு போடுற ஒரே பீகார் அரசுக்கு உத்தரவு போட்டு நான் ஐஏஎஸ் அதிகாரி அனுப்பி இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமானப்படுத்துறீங்க. ஒரு குழு அனுப்பி உடனே நம்ம சீஃப் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, டிஜிபி, ஐஜி, கமிஷனர்ஸ் எல்லாம் கூடி ஐயோ வாங்க வாங்க இங்க பாரு, திருப்பூர் ஆயில உங்கால நல்லா இருக்கிறான் ஒண்ணுமே ஆகல, இங்க பாருங்க ஈரோட்டில் உங்கால நல்லா இருக்கிறான் ஒண்ணுமே ஆகல, இங்க பாருங்க கோயம்புத்தூர்ல உங்கால நல்லா வேலை செய்யறான், நல்லா பானிபுரி தாங்கிற பான்பராக போட்டுட்டு எங்க மூஞ்சிலே துப்புறோம், நாங்க தொடச்சு போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி என்று சொல்லுவதோடு மட்டுமல்லங்க, ஐஏஎஸ் படித்த இந்த மாவட்டத்துடைய ஆட்சி தலைவரை விட்டு அந்த பான்பராக்கு வாயின் வயல கேக் கூட்டி விடுறாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம்! நான் கேட்கிறேன், இந்த மண்ணின் பூரியக்குடி தமிழர்களாக இருக்கின்ற தன் மலத்தையே தன் கைகளால் துடைத்து அள்ளி இந்த நகரத்தை நாரவிடாமல் பாதுகாக்கிற என் ஆதி தமிழர்களை என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், மாவட்ட நிர்வாகம் ஒரே ஒரு இனிப்பூட்டி விட்டுருப்பானடா. பயப்படுறான். பரிவார சங்க பரிவார கும்பல்களுக்கு ஆட்சி கட்டில இருக்கிற அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பயப்படுறான், நடுங்குறான். முதலமைச்சர் பாவம், டெல்லியிலிருந்து உத்தரவு வந்த உடனே அவரு நீங்க அதிகாரிங்க ஏதோ கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்லிட்டாரு போல் இருக்கு. உடனே சேலத்துல கேக் கூட்டுறாங்க, திருவாரூர்ல கேக் கூட்டுறாங்க, ஈரோட்டில் கேக் கூட்டுறாங்க. நான் கேட்கிறேன், குழு அனுப்புறீங்க, இங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா?
சந்தோஷமா இருக்காங்களா, அவங்கள யாரும் வெட்டலையா, குத்தலையா, கொல்லலையா, எல்லாம் கேட்டு பதிவு பண்ணி கொண்டு போய் அறிக்கை கொடுக்குது அந்த மாநில ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு. நான் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் கேட்கிறேன், தமிழ்நாட்டை 50 ஆண்டுகாலம் ஆண்ட முதலமைச்சர்களை பார்த்து கேட்கிறேன், எங்கள் தமிழர்கள் கர்நாடகத்தில் குத்து குத்தாக கொலை செய்யப்பட்டான், என் தமிழன் பேருந்துகள் 60 தீக்கிரையாக்கி எரிக்கப்பட்டன, காவேரி பிரச்சனை வந்து மராட்டியாவில் ரயில்வே தேர்வுக்கு எழுத போனபோது கலவரம் செய்து 1982 வெட்டி தூக்கி கொள்ளை செஞ்சு போட்டான், ஒரே ஒரு குரல் இந்த மண்ணில் இருந்து எழுந்திருக்குமா, குழு போயிருக்குமா? சமீபத்தில் நானும் தகலான்பாக எஸ்டிபி நீங்களாம் வந்தீங்க, ஆயிரக்கணக்கிலே கிண்டியிலே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு செம்பரம் கலத்து வந்தார்கள் என்று அப்பாவி தமிழர்களை சுட்டு படுகொலை செய்த அந்த ஆந்திர அரசை கண்டித்ததற்காக நான் மிகப்பெரிய பேரணியை நடத்தினேன். அந்த பேரலையின் கட்சி தொண்டர் கூட ஒருவர் தள்ளுமுள்ள மின்சார கம்பியில் அடிபட்டு இறந்தார், ஒரு உயிரை தியாகம் செய்து நாங்கள் நீதி கேட்டோம். அந்த திருப்பதியில கொத்தனார் வேலைக்கும் சித்தாளு வேலைக்கும் கூலி வேலைக்கும் பிளம்பர் வேலைக்கும் போனவனை கொண்டு வந்து வனத்தில் கொண்டு போய் கட்டி வச்சு சுட்டு படுகொலை செய்து அதற்கும் பிறகு செம்மரம் கடத்துறதுல இன்டர்நேஷனல் லெவலில் எத்தனை அரசியல்வாதி, எத்தனை எம்பி, எம்எல்ஏ, எந்த முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறத பல பத்திரிகைகள் பட்டவர்த்தனமா கீச்சு நார விட்டுருக்கிறான், அவனை எவனையும் சுடல. பாவம் கூலிக்கு போன அப்பாவி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை தமிழ்நாட்டினர்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். ஒரே ஒரு குழு தமிழ்நாட்டிலிருந்து அம்மையார் ஜெயலலிதாவோ ஓபிஎஸ்ஓ அனுப்பி அங்கே சுட்டு படுகொலைக்கான தமிழர்கள் எப்படி சத்தான், உண்மையிலே செம்மரம் கட்ட வந்தாமா, வெட்ட வந்தாங்களா, இல்லை கூலி வேலைக்கு வந்த தமிழர்களா என்று ஒரே ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு குழு போச்சா? போவலையே. இப்போ போன வாரம் ஏதோ முயல் வேட்டைக்கு மேட்டூருக்கு பக்கத்தில் கர்நாடக பார்டரில் ஒரு தமிழ்நாட்டு மீனவன் மீன் கிடைக்கலன்றதுக்காக அவன் ஏதோ முயல் வேட்டைக்கு போனானா, கர்நாடகா வன எல்லைக்கு வந்துட்டானா, உடனே கர்நாடகா காவல்துறையும் வனத்துறையும் அவனை பிடிச்சி நிக்க வச்சு சுட்டு தூக்கி போட்டான், போட்ட பிறகு அவன் உயிருக்கு ஊசலாடுறான், அதுக்கு பிறகு அந்த துப்பாக்கி கட்டையாலேயே வச்சு அவன் நெஞ்சிலையும் வாயிலையும் குத்தி கொலை செஞ்சு தூக்கி மேட்டூர் டேமினை கடையிலே வீசினான், கரையிலே வீசினான். தமிழக வாழ் உரிமை கட்சி நீதி கேட்டு போராடுவதற்கு நாங்கள் சென்றபோது தமிழ்நாடு காவல்துறை சொல்லுகிறது, இரு மாநிலங்களுக்கும் பிரச்சனை வந்துவிடும், வேல்முருகா பிரச்சனையாக்கி விட்டு விடாதே, உனக்கு அனுமதி இல்லை, நீ வந்தால் உன்னை கைது செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், திருப்பூரில் என் தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு பிரச்சனைக்காக வடநாட்டுக்காரனை போய் விசாரிக்க போகிறான், விசாரிக்க போகிற என் தமிழ்நாட்டு போலீஸ்காரனை அடித்து உக்கார வைக்கிறான், தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா? எங்கே இருக்கிறது ஜனநாயகம், எங்கே இருக்கிறது நீதி, எங்கே இருக்கிறது இங்கே சட்டம் ஒழுங்கு? வடநாட்டுக்காரன் என்று சொன்னால் அவ்வளவு பயம் ஏன்? இந்தி கும்பல்கள் என்று சொன்னால் ஏன் அவ்வளவு பயப்பட வேண்டும்? ஏன் பயப்படணும்? அந்த பணியா கும்பல்கள் தான் இந்த நாட்டுக்கு யார் டிஜிபியா வரணும், யார் கமிஷனரா வரணும், யார் கலெக்டரா வரணும் தீர்மானிச்சான். கடந்த வாரம் கூட நக்கீரர்களை இரண்டு பக்கம் விரிவா ஒரு பேட்டி கொடுத்தேன், தமிழர் அல்லாதவர்கள் இங்க எத்தனை பேர் கலெக்டரா இருக்கிறான், எத்தனை பேர் காவல்துறையில உயர் அதிகாரியா இருக்கிறான், இது தமிழ்நாட்டின் தமிழின தலைவர் கலைஞர் அரசிய அவருடைய மகன் தளபதி ஸ்டாலின் அரசா இல்ல வடநாட்டுக்காரன் அரசா என்று நான் கோபத்தின் உச்சத்தில் கேட்டேன். அப்படி மிரட்டான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டை அடிமைப்படுத்தி விடலாம், தமிழர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வரலாம், மத மோதல்களை உருவாக்கலாம், சாதிய கலவரங்களை உருவாக்கலாம், எங்கேயாவது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உருவாக்கி தமிழர் வடவர் என்கிற கலவரத்தை உருவாக்கி இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை கெட்ட பெயரை உருவாக்கி அதன் ஊடாக சந்திலே சிந்து போடலாம் என்று நினைக்கின்ற சங் பரிவார பாசிச கும்பல்களே, உங்கள் பாச்சா இந்த தமிழ் மண்ணில் பலிக்காது, பலிக்காது, பலிக்காது. எத்தனை முகமுடிகளை கூட நீங்க அணிஞ்சுக்கிட்டு வாங்க, எத்தனை முகமுடிகளை வேண்டுமானாலும் நீங்கள் அணிந்து வந்து இங்கே ஒரு தாய் மக்களாக இருக்கிற இந்த ஒற்றுமையை சீர்குலைத்து மதத்தின் பெயரால் மனிதத்தை கூறு போட்டு பிளவுபடுத்தி சாதி சண்டைகளை உருவாக்கி பெரும் தமிழ் சாதிகளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து
பதவி ஆசைகளை காட்டி எப்படியாச்சும் கைப்பற்ற நினைக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு சிபிஆருக்கு கவர்னர், தமிழிசைக்கு கவர்னர், தஞ்சாவூர்காரருக்கு கவர்னர், இலக்கசேனுக்கு இலக்கணேசனுக்கு கவர்னர். இப்ப சாதி பார்த்து பெரும்பான்மை சாதிக்கலாம், இப்ப கவர்னர் தர வாங்க எங்ககிட்டன்றான். நீ எந்த பதவிக்கு ஆசை காட்டி அழைத்து பதவி கொடுத்தாலும் கூட இந்த நாட்டில் பன்னெடுங்காலமாக தமிழர்களுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை பின்பற்றி நாங்கள் அனைவரும் அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக, ஒரு தாய் மக்களாக இருப்போம். உன் ஜனநாயக விரோத சட்டங்களாக இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் அத்தனையும் ஒன்று கூடி எதிர்ப்போம், எதிர்ப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். பாசிச சங் பரிவார கும்பல்களின் சிம்ம சொப்பனமாக தமிழகம் திகழும், திகழும், திகழும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.